ஸோ ஒரு ஆள் வந்தாலே வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இது வர்றவங்க எல்லாருமே வேறு லெவலில் ஆக்டர்ஸு. ஸோ எதிர்பார்ப்புலாம் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வெற்றிகரமாக வரும். ஸ்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னா அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். லைக் ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு அவருக்காக தான் இருக்கும். தலைவர் கூட யார் சேர்ந்தாலுமே அது பெரிய மேஜிக் நடக்கும். ரோமாவே அலற விட்டுருக்காங்க. ஃபுல் பாட்டு பார்க்குறது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இல்லை இந்தியாவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி காம்போவில் இருக்குது, பயங்கரமாக இருக்கும். ரோமம் வேறு லெவலில் இருந்துச்சு, மாஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் அல்டிமேட்டாக போட்டிருக்காப்புல. நம்ம கடைசியாக அந்த பாட்ஷா படையப்பா அதில் கேட்ட மாதிரி இது ஒரு ஃபீல் ஆகுது. கடைசியெல்லாம் பேட்டையில் கேட்டிருந்தோம்ல, அதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஆடியன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். இன்னும் வெறித்தனமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பயங்கர வெயிட்டிங்காக இருக்குது படத்துக்காக. எல்லா கலெக்ஷனையும் இந்த வருஷம் வந்து ஜெயிலர் பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா கலெக்ஷன்னாக்கா விக்ரம் உள்பட விக்ரம் கலெக்ஷனையும் தாண்டி ஓவர்லைக் பண்ண போகுது. ஏன்னா மூணு நாலு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. நம்ம தலைவர் இருக்கார், மோகன்லால் இருக்கார், கன்னட சூப்பர் ஸ்டார் இருக்கார், அப்புறம் ஹிந்தியில் அவர் பேர் என்னங்க, ஜாக்கி சராப் இருக்கார். அடிச்சு அமைதியாக இருக்கிறது காரணம் என்னன்னா அடிச்சு தூள் கலப்புறதுக்கு தான் ஜெயிலர். எதுக்கு இவ்வளோ பொறுமையாக இருக்கோம்னாக்க அடிச்சு தூள் கலப்ப போகிறோம். அதான் ஜெயிலர் அவர் பண்ண போது வேறு லெவலில். ரஜினி சார் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வயசானாலும் அந்த ஸ்டைலும் அளவுக்கு மாறாமலே அப்படியே இருக்கார், வேறு லெவலில் இருக்குது. இப்போ சார் நெல்சன், ஆமாம், நிறைய பேர் கிண்டல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க, பார்க்கவே பாவமாக தான் இருக்குது. பீஸ்ட்டு பீஸ்ட்டு வச்சு காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீஸ்ட்டு ஓரளவுக்கு நல்ல படம் தான், அது கிளைமேக்ஸ் மட்டும் தான் நமக்கு பிடிக்கலையே தவிர நல்ல படம் தான். ஜெயிலர் அப்படி நம்ம நினைக்க முடியாது. ஜெயிலரில் வந்து தலைவர் இருக்கார், தலைவர் கூட யார் சேர்ந்தாலுமே அது பெரிய மேஜிக் நடக்கும். யார் சேர்ந்தாலுமே மேஜிக் நடக்கும். சுந்தர்சி சார் அருணாச்சலம் கொடுத்தார்ல, அதெல்லாம் நம்ப முடியலையில. அது எப்படி அது மாதிரி தான், யார் நம்ம தலைவர் கூட யார் ரஜினி சார் கூட யார் சேர்ந்தாலும் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்கும். அதுதான் பண்ண போகிறாரு. இதுக்கு எல்லோரும் இப்போ எப்படி லோகேஷ் பின்னாடி போகிறாங்களோ போயிட்டுருக்காங்களா மைக்கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதும் அப்புறம் கண்டிப்பாக நெல்சனை தேடி அலைவாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அதான் சார் அனிருத் வந்து எப்படின்னாக்கா அந்த விக்ரமில் ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக் சவுண்ட் நல்லா இருந்தது அது. அதே மாதிரி ஜெயிலர்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரஜினி சார் கமல் சாருங்கிறப்போ அவங்க தனியாகவே ஒர்க் பண்ணுவாங்க, அது ஸ்பெஷலாகவே ஒர்க் பண்ணுவாங்க. அதே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வேறு, பார்ப்போம். இன்னும் பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிறோம், வேறு லெவலில் இருக்குது, பார்ப்போம். ஆ, ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ரஜினி சார் படம்னா நான் விடவே மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். அவர் படம் எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஜெயிலருக்காக ஆக்சுவலி வெயிட் பண்ணிவிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. படையப்பா ஆக்சுவலி எல்லா படமுமே அவர் யூனிக்காக பண்ணுவார். அவரோட ஆக்ஷன்லாம் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவர் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸ்டேஜில் வந்து பேசுகிறது, ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவர் பேசுகிறது வந்து ஒரு ஒரு லைக் எப்படி சொல்கிற ஒரு தத்துவம் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கிராப் பண்ணிட்டு நம்ம எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். அப்படியே புல்லரிக்கும் அவர் பேசுறதுல, கூஸ் பம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளை குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது வந்து நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. நம்மளால அடுத்தவங்க சிரிக்கிறாங்கல்ல, அதை நினச்சி நம்ம பெருமைப்படணும் எப்பயுமே. இந்த ஏஜ்லேயே அவர் நம்பர் ஒன்னாக நிற்கிறது ஆக்சுவலி ரொம்ப வந்து அதெல்லாம் பெரிய விஷயம். யாராலுமே இவ்வளோ வயசான காலத்தில் வந்து ஸ்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னா அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். லைக் ரஜினி சார் வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு அவருக்காக தான் இருக்கும். வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மேபி இன் ஃப்யூச்சர் பார்க்கலாம். லைக் நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அவர் எதில் நடித்தாலும் எந்த போஸ்டர் வந்தாலும் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். இதுவும் யூனிக்காக தான் இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலி நானுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவல், நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்க மாட்டாங்க, பட் அவர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறத பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகலாம். ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலாக இருந்திருக்கேன். அவர் என்றைக்குமே வந்து தான் பெரிய ஆள், ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற ஒரு கர்வமே அவர்கிட்ட எப்பயுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு பர்சன் அவர். இவருக்கு ஆன ஆடியன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வளர்ந்துட்டாங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க. பாதி பேர் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, சில பேர் பிறந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் யாரை பற்றியும் பின்னாடி பேச மாட்டார். மூணு தலை நாலு தலை இல்லை, பத்து தலை வந்தாலும் இந்த ஒத்த தலைக்கு எதுவுமே ஈடாகும். ஆ, லைக் அதுதான் சொல்லணும்ல, ரஜினி சாரை பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ அவர் கூட ஒருத்தங்க நடிக்கிறாங்கன்னா அவர் எப்படி உயர்த்து விடுறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவர் மட்டும் தட்டி கீழே தள்ளி விடணும்னு நினைக்கவே மாட்டார். அதனால தான் எப்பயுமே ரஜினி சார் நம்பர் ஒன்னாக இருக்கார், சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அவர். ஆ, எல்லாமே பார்த்துருக்கேன் நான். முத்து, படையப்பா, லைக் எல்லாம் பாஷா, அதான் சொல்கிறது, அவருக்கு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். பிடிக்காதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜெயிலர் ஹியூமர் எப்படி எதிர்பார்க்க, அவரது எப்பயும் போல் கண்டிப்பாக இதுலேயும் ஹியூமர் சென்ஸ் அதிகமாக வச்சுருப்பாருன்னு ஒரு ஹோப் இருக்குது. பாப்பா ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் எதாக இருந்தாலும்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. சாரை பிடிக்காதவங்க யாராக இருக்காங்க? ஸோ உலகத்துக்கே பிடிச்ச நபர் தான் அவங்க. முத்து படம் நல்லா பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கோம். அப்புறம் ரஜினி அங்கிள் மீனா மேம் சொல்லுவாங்கண்ணா, ஸோ அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை என்னென்னா, நாம் அவங்க கூட சின்ன பிள்ளையிலே நடிச்சுட்டு அப்புறம் ஹீரோயினாக கூட பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் ஆசை இருக்குது சார் கூட நடிக்கணும்னு. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன ரோலாக பண்ணோம், ஆ நல்லாயிருக்கும். ஒரு புதுவித என்ன சொல்ல உத்வேகம்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த பீச்சு கேட்டால் வந்து நல்லபடியாக இன்னும் நம்மளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட திறமை, ஸோ அதுதான் கண்டிப்பாக அது எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா சார்னாவே ஒரு கெத்து அப்படிங்கிற லெவலில் வந்துருச்சுல்ல. ஸோ அதனால தான் எதிர்பார்த்துருக்கு. ஸோ ஒரு ஆள் வந்தாலே வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இது வர்றவங்க எல்லாருமே வேறு லெவலில் ஆக்டர்ஸு. ஸோ எதிர்பார்ப்புலாம் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வெற்றிகரமாக வரும்.